மக்களுக்கு நேரடியாகவே உதவி செய்யணுன்ற ஒரு ஆசை எனக்கு. அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மற்றவங்களுக்கு செய்வது என்னுடைய சொந்த காசை கொடுத்துருக்கேன். இன்னொருத்தரோட காசுலேருந்து நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. என்னுடைய சொந்த காசுலேருந்து தான் நான் மற்றவங்களுக்கு செய்திருக்கேன். என்ன அதான் நான் சொன்னேன், நான் ஒரு நாள் டன்லர் ஸ்ட்ரீட்டில் குடியிருந்திருந்தேன், அந்த அனிப்பா கடை. அப்போ நான் அந்த கடையில் தான் குடியிருந்திருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்தார், வந்து இந்த மாதிரி இப்போ வீட்டில் ஜாமான் இல்லை, ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களாம் பட்டினியாக இருக்குது, ஒரு அரிசி கூட இல்லை அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு உடனே சரி சட்ட செலவெல்லாம் எடுத்து போட்டுட்டு, அப்போ அந்த டன்லர் ஸ்ட்ரீட் முனையில் ராசு கடை ஒன்று இருந்தது, மளிகை கடை. அதில் போய் ஜாமான்லாம் போடுச்சுனேன், மளிகை கடை ஜாமான்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டு கட்டி கொடுத்துட்டு, காசு கையில் கொஞ்சம் காசு இருந்தது, அது பாக்கெட்டில் இருந்தது, அதையும் எடுத்து கொடுத்துட்டு டெக்ஸி ஏற்றி விட்டுட்டு வந்தேன். அப்போ சரி நம்ம போய் சாப்பிட போகணும், பாக்கெட்டில் கையை விட்டு போதும், காசு இல்லை ஒன்றும் இல்லை, என்னடா ஒரு காசு கூட இல்லையே அப்படின்ட்டு, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு போனேன். அங்கே போனோன்னே ஒரு பெரிய அந்த எவசில் ஒரு கோவலை ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குது, அதில் தண்ணி நிறையா பிடிச்சி குடிச்சு விட்டு பெசாமல் படுத்தேன். பசின்றதே தெரியல. ஏன் திரும்பாங்க, நம்ம செய்கிறத மகிழ்ச்சியோடு செய்யணும். என்னடா இது அவருக்கு நம்ம செய்கிறோமே நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோம்னா, நம்ம வந்து என்னத்தை தண்ணி குடித்தாலும் பசின்றது வரும். பள்ளியூடம் படிச்சிருக்கும் போது கூட ராமகிருஷ்ண மிஷனுக்காக உண்டியல் வசூலுக்கு கொடுப்பாங்க சாமியார். அப்போது சாப்பாட்டுக்கு டிக்கெட்டும் கொடுப்பாரு, நான் டிக்கெட்டு வாங்க மாட்டேன். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு தொண்டு செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு. ஏன்னா அதனால் சாப்பாடு டிக்கெட்டு வாங்க மாட்டேன். அதில் நான் வந்து ரெண்டு டின்னும் எடுத்துகிட்டு போய் வசூல் பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் வசூல் பண்ணுவோம் போய். அன்னைக்கு எந்த ஒரு சாப்பாடும் கிடையாது எனக்கு, தண்ணி தான், பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு வசூல் பண்ணுவேன். கடைசியாக எல்லா இடத்துலையும் வசூல் பண்ணிவிட்டு நியூவலில் போய் வசூல் பண்ணுவேன். நியூவலில் போய் வசூல் ஒரு ஆளை கூட விட மாட்டேன். அந்த டென்னு பெரிய டென்னு ரெண்டும் நிறைஞ்சு போய் அந்த கை என்னோட கை வீங்கினோம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. சாமியார் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அந்த ராமகிருஷ்ண மிஷனில் ஒரு பிரம்மச்சாரி, அவர் என் டின்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார் உட்காந்துக்கிட்டே, எங்கே இன்னும் சந்திரன் வரலையா அப்படின்னு. நான் போய் கொண்டு போய் வைப்பேன். என்ன அவர் பார்ப்பார், தூக்கி பார்ப்பார், பார்த்துட்டு நிறையா இருக்கும். ஏன்னு கேட்டால் எனக்கு என்னன்னு கேட்குறீங்களா, ஒரு பொது தொண்டுக்கு போகணுன்னு சொன்னால் அது உண்மையிலேயே உழைக்கணும். பேருக்காக நம்ம டின்னை வாங்கிட்டு போய் அந்த ரோட்டில் நின்றுட்டு இப்படி யாரையும் காசு கேட்காமல் இப்படி ஏந்திக்கிட்டு இருந்தால் யார் போடுவாள் காசு? நம்ம முயற்சி எடுத்தேன், நமக்காக இல்லை, இல்லை அந்த பிள்ளைங்களுக்காக தானே நம்ம செய்கிறோம். அதை செய்கிறத ஒழுங்காக செஞ்சால் எப்படி இருக்கும்?